Hello students, welcome to Maths and Tamil channel. 11th standard business maths differential calculus exercise 5.2 first subdivision. Limit x tends to 2 x cube plus 2 by x plus 1. X tends to 2 na x irukkira edathila 2 podanum avana vera onnume kedaiyad. Appo 2 cube plus 2 divided by 2 plus 1. 2 cube 2 2s are 4, 4 2s are 8 plus 2 divided by 2 plus 1 3, 8 plus 2 10 by 3. Okay, first subdivision of the answer 10 by 3. Now, second sum of governing limit x tends to infinity 2x plus 5 by x square plus 3x plus 5. Now, x tends to infinity na 2 into infinity plus infinity square plus 3 into infinity plus 5. இங்க x tends to 2 னானே x ல என்ன செஞ்சோம் 2 போட்டோம் அத மாதிரி போட முடியுமா போட முடியாது முடியாது அப்ப என்ன பண்ணனும் 1 by x னு கொண்டு வரணும் ஏன் அப்ப x ல இன்ஃபினிட்டி x tends to infinity இதுல இத எப்படி கொண்டு வரணும் 1 by x னு கொண்டு வரணும் புரியதாமா 1 by x னு கொண்டு வரணும் அப்ப 1 by x னு கொண்டு வந்தா இந்த x tends to infinity 1 by infinity னு போடலாம் x க்கு பதிலா இன்ஃபினிட்டி அப்ப 1 பை இன்ஃபினிட்டிங்கிறது 0 ஆயிரும் புரிஞ்சிச்சா சரி இப்ப லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x plus 5 நான் என்ன சொல்லிருக்கேன் 1 பை x னு கொண்டு வரோம் இங்க x நான் வெளிய எடுக்கிறேன் இங்க நான் என்ன செய்றேன் x வெளிய எடுக்கிறேன் x வெளிய எடுத்தாச்சுனா x வெளிய எடுத்தாச்சு அப்ப 2 தான் இருக்குது plus 5 இருந்தா இத வெளிய எடுக்கும்போது இந்த x ஆல டிவைட் பண்ணிரணும் இந்த x ஆல் என்ன செஞ்சிடும் டிவைட் பண்ணிடும் அப்போ 5 பை x டேக்கிங் x x x காமன் ஃப்ரம் நியூமரேட்டர் டேக்கிங் x காமன் ஃப்ரம் நியூமரேட்டர் டிவைடட் பை இங்க என்ன இருக்கு x ஸ்கொயர் இருக்கு x ஸ்கொயரை எடுத்துட்டேன் x ஸ்கொயர் எடுத்துட்டா இங்க என்ன வரும் 1 plus 3 இங்க ஒரு x இருக்கு இங்க ஒரு x இருக்கு x ஸ்கொயரை காமன் எடுக்க ஒரு x இருக்கு அப்ப டினாமினேட்டர்ல என்ன எழுதினா போதும் x எழுதினா போதும் plus 5 இங்க 5 தான் இருக்கு x எதுவே இல்ல அப்ப எதால டிவைட் பண்ணிரோம் x ஸ்கொயரால டேக்கிங் x ஸ்கொயர் காமன் ஃப்ரம் டினாமினேட்டர் புரிஞ்சுச்சா எதுக்காக இந்த ஃபார்முக்கு கொண்டு வர 1 பை x அப்ப x ஐயும் x ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணியாச்சு அப்ப இது கூட என்ன ஆயிருது 1 பை x எப்படி இருக்கு 1 பை x லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எப்படி ஆயிருது இத கேன்சல் பண்ணும்போது 2 plus 5 பை x 1 by x 1 plus 3 by x plus 5 by x square இப்ப என்ன செய்யலாம் லிமிட் x tends to infinity எப்படி போடுறேன் பாருங்க 1 by x 1 by x x ல என்ன போடுறோம் 1 by infinity புரிஞ்சுச்சா 2 plus 5 into 1 by x அப்ப 1 by infinity புரிஞ்சுச்சா x க்கு தான் போட்டாச்சு இது தனியா எடுத்தாச்சு 1 by x 1 by infinity 1 plus 3 into 1 by x அப்ப 3 into 1 by infinity plus 5 into 1 by infinity into infinity அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேயா அப்போ 1 by infinity இந்த 1 by infinityங்கிறது என்னது 0 2 plus 5 into 1 by infinity 0 by 1 plus 3 into 1 by infinity 0 இது 5 into 1 by infinity square நால 0 அப்போ 0 1 by infinity 0 0 into this value என்னாயிரும் 0 into product என்ன ஆயிரும் 0 ஆயிரும் ஓகே தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஈஸியா இருக்கும் திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க